நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அந்த திரிகோண கணிதத்திலே சில பயிற்சி வினாக்களை பார்ப்போம். அந்த வகையில் ஒரு செங்கோண முக்கோணி தரப்பட்டுள்ளது. ஒரு சென்டிமீட்டர், ரெண்டு சென்டிமீட்டர், இது எக்ஸ் பாகை கேட்கப்பட்ட முதலிலே நாங்கள் தரப்பட்ட செங்கோண முக்கோணியிலே மூன்று நீளங்களும் தெரியுமா என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது மூன்று நீளங்களும் உங்களுக்கு தரப்பட்டுள்ளதா? இங்கு பாருங்கள், ஏபி தெரியும், ஏசி தெரியும், பிசி தெரியாது. ஆகவே நாங்கள் இந்த பிசி என்ற நீளத்துக்கு நாங்கள் ஏ சென்டிமீட்டர் என வைப்போம். ஆகவே ஒரு செங்கோண முக்கோணியில் ஒரு பக்க நீளம் தெரிய வேண்டும், காண வேண்டுமா? நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை பாய்ப்போம். பைதகரஸ் தேற்றப்படும். ஆகவே பைதகரஸ் என்ன சொல்றார்? அது செங்கோண முக்கோணி செம்பக்கத்தின் வர்க்கம், ஏனைய பக்க நீளங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஆகவே பிசி ஏ சென்டிமீட்டர், வர்க்கம் ஏபி ஒன்று, ஒன்றின் வர்க்கம் ஏசி ரெண்டு, ரெண்டின் வர்க்கம். ஆகவே பிறகு ஈடு செய்து விட்டோம். ஆகவே ஏ வர்க்கம் சமன் ஒன்று சக ரெண்டின் வர்க்கம் நான்கு. ஆகவே ஏ வர்க்கம் சமன் ஐந்து. ஆகவே ஏ சமன் வர்க்கம் மூலம் ஐந்து சென்டிமீட்டர். இப்பொழுது எங்களுக்கு ஏ தெரியும், வர்க்கம் மூலம் ஐந்து சென்டிமீட்டர். அதாவது இந்த மீசையின் நீளம் வர்க்கம் மூலம் ஐந்து சென்டிமீட்டர், சமன் வர்க்கம் மூலம் ஐந்து. இனி நாங்கள் எங்கள் விகிதத்துக்கு போவோம். சைன் எக்ஸ் எதிர் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், கொசெக்ஸ் அகப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், டேனெக்ஸ் எதிர்பக்கத்தின் கீழ் அயப்பக்கம். இம்மூன்று விகிதங்களையும் நாங்கள் இங்கு இனங்கண்டிருக்க வேண்டும். ஆரம்பத்திலே இந்த எக்ஸ் பாகை சார்பாக, இந்த கோணம் எக்ஸ் சார்பாக, இதற்கு என்ன பெயர்? எதிர்பக்கம். இந்த எக்ஸ் பாகை சார்பாக இதற்கு என்ன பெயர்? அயற்பக்கம். இந்த தொண்ணூறு பாகை சார்பாக இதற்கு என்ன பெயர்? ஏக்கி குளம் அஞ்சுக்கு செம்பக்கம். இனி உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எதிர்பக்கம் பாருங்கள், எதிர்பக்கம் ரெண்டு சமன் ரெண்டின் கீழ் செம்பக்கம், வெக்கவளம் அஞ்சு, வெக்கவளம் அஞ்சு. அடுத்து கோசைக்ஸ் அயப்பக்கம் ஒன்று செம்பக்கம், வெக்கவளம் ஐந்து. அடுத்து டேனிக்ஸ் எதிர்பக்கம் ரெண்டு அயப்பக்கம். பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோணியில் எக்ஸ் பாகை சார்பாக இது பக்கம் அயப்பக்கம் செம்பக்கம் பைதகரஸ் தேற்றத்தில் கண்டார். அதை எழுதுவோம். ஆகவே குறிப்பம் எதிர்பக்கம் அயப்பக்கம்
sin theta, cos theta, tan theta. Sin x and a, either pakka thangil sum pakkam, rendin gil aindu, rendin gil, vakkam ulam aindu. Cos x, ayat pakka thangil sum pakkam, ayat pakka thangil sum pakkam, undum gil vakkam ulam aindu. Tan x, either pakka thangil ayat pakkam, rendin gil aindu. ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாக்குரிய விடை கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். Tan x சமன் ஒன்றின்கு மூன்று ஆயின் கேள்வி sin x comma cos x யாது?